டூரிஸ்ட் டாக்ஸ் ஒருங்கிணைப்பினுடைய கன்வீனர் கடந்த 25ஆம் தேதி சென்னையில் ராஜேஷ் என்ற கால் டாக்ஸி ஓட்டுநர் ஐடி பெண் பயணிகளை அண்ணாசாலை ஈட்டு செல்கின்ற போது அங்கு வந்தக்கூடிய போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அந்த டிரைவர்களை தரக்குறைவாக பேசியதன் காரணமாக ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு மறைமலை நகரிலே தற்கொலை செய்து கொண்டார். ஆகவே காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடத்திலும் பயண மத்தியிலும் கொஞ்சம் மரியாதையோடு நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த இறப்புக்கு காரணமான ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கின்றார். அதேபோல் பாதிக்கப்பட்ட ஓட்டுநருக்கு அரசாங்கம் உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இதேபோல் தொடர்ந்து கடந்த ஆண்டு மட்டும் முத்து, மணிகண்டன், இந்த முறை ராஜேஷ் என்ற 3 டிரைவர்கள் காவல்துறையினுடைய அந்த தவறான நடவடிக்கையின் காரணமாக மனநோச்சல் ஏற்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை அந்த மாதிரி பயிற்சிகளை மாற்றி அமைக்க வேண்டும். புதிய வரக்கூடிய பயிற்சி இன்னும் பொதுமக்கள் மத்தியில் பயன் மத்தியில் இந்த சேவைத்துறை பயனாற்றக்கூடிய ஓட்டு மத்தியில் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசாங்கத்தையும் காவல்துறை தலைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். அதை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டம். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் உயர்த்திருக்கக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்தில் திரும்ப பெற வேண்டும். டீசல் பெட்ரோல் விலை உயர்த்தக்கூடாது. இன்சூரன்ஸ் மோட்டார் வாகன பிரீமியம் உயர்த்தி குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்தமும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. கோவை மாவட்டத்தின் அதன் பகுதியாக இன்றைக்கு அனைத்து ஊரின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் அரசுக்கும் காவல்துறையும் தெரிவிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000 கால் டாக்ஸி ஓடுகின்றன. குறிப்பாக எங்கள் ஆர்ப்பாட்டத்தில் மட்டும் ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுக்கின்றார்கள்.